அனைவருக்கும் அன்பான வணக்கம். நகரங்களில் மிக புண்ணியமான நகரங்கள் அப்படின்னு நம்ம தேடினோம்னா அதில் காசி அப்படிங்கிற நகரத்தை நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. வடநாட்டில் காசி எப்படி சிறப்பு பெற்றதோ அதுபோல தமிழ்நாட்டில் காசிக்கு இணையான பல திருத்தலங்கள் நமக்கு அமைந்திருக்கு. அதில் ஒரு திருத்தலம் தான் சிவகாசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த சிவகாசியில் பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் தான் நம்முடைய காசி விஸ்வநாதர் விசாலாட்சியினுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை பத்தி நிறைய சொல்லலாம். என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் நிறைய சொற்பொழிவு செய்த இடம். அடியேனும் சிவராத்திரி, அதோடு இல்லாமல் மகா கந்த சஷ்டி, இப்படி பல நிகழ்வுகள் தொடர்ந்து பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இடம். சிவகாசி மக்கள் அப்படின்னாலே அவர்கள் எப்படி உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி பக்தி அப்படிங்கிறத இன்னொரு கண்ணாக வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக அற்புதமாக எல்லாராலும் வணங்கப்படக்கூடிய இறைவனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இங்க இருக்கக்கூடிய இறைவனை அருணகிரிநாத சுவாமிகளும் தன்னுடைய திருப்புகளில் பாடி இருக்கிறார் அப்படிங்கிறது தான். இத்தனை சிறப்பு பெற்ற நம்முடைய சிவகாசியில் அமைந்திருக்கின்ற காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பிகையின் ஆலயத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடக்க இருக்கிறது. இந்த குடமுழுக்கு விழாவுக்காகவே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டு சிறந்த முறையில் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடக்க இருக்கு. ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கறதுங்கிறதே நமக்கு மிக மிக பெரிய புண்ணியங்களை எல்லாம் பெற்றுத்தரும். அதனால அன்பர்கள் எல்லாரும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்புக்குரிய நம்முடைய காசி விஸ்வநாதர் விசாலாட்சியினுடைய அருளை பெறும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம்.